Hello friends, welcome to our YouTube channel My Dynamics. And in this channel, you can see CAD and engineering videos. So, if you are the first time channel, visit our channel, you can check the videos. So, if you are an engineer or an engineering student, that is very useful. So, currently, I have 66 subscribers. So, if you are reaching 5K or 10K subscribers, I am very happy. So, if this video really worth it, you can share and subscribe to your friends. So, இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப் ஆஃப் டூல்ஸ் பத்தி பார்க்க போறோம் சோ ஒன்னு வந்து சீப் டூல் சோ இது வந்து ஒரு சீப் டூல் சோ இன்னொன்னு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியான டூல் சோ இது ரெண்டுத்துக்கான வித்தியாசத்தை பத்தி பார்ப்போம் சோ இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கிறேன் சோ இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் ரியலி நமக்கு தேவையா சோ ஒரு ஸ்டூடண்டா நமக்கு இதெல்லாம் தேவையா அப்படினு நீங்க கேட்கலாம் சோ என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா நிச்சயமா அது உங்களுக்கு தேவை சோ உங்களை வந்து ப்ரோமோட் பண்ண போறதே இந்த டூல்ஸ் தான் சோ இந்த மாதிரி ஒரு டூல்ஸ் நீங்க வாங்கி வீட்ல வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா அது உங்களுக்கு ப்ரோமோட் பண்ணிட்டே இருக்கும் சோ வந்து இதே இது எடுத்து கலட்ரா அப்படினு டூல்ஸ் கண்டிப்பா உங்ககிட்ட சொல்லும் சோ வந்து ஏதோ வீட்லயே ஒரு பொருள் ரிப்பேர்னா சோ அதை வந்து நம்ம மெக்கானிக் கிட்ட கொடுக்கிறதுக்கு முன்னாடியே நாம வந்து இத கலட்டி பாத்துருவோம் அப்படிங்கற ஒரு பாசிட்டிவான ஒரு தாட் உங்களுக்கு உண்டாக்கும் ஸோ இதில் வந்து கெட்டு போகிற பொருளோ அழுகி போகிற பொருளோ இல்லை ரெண்டு வருஷத்தில் எக்ஸ்பைரி ஆகிற பொருளோ கிடையாது ஸோ இது வந்து லைஃப் லாங் இருக்கும் ஸோ நிச்சயம் அது வேஸ்ட் ஆகிற பொருளே கிடையாது ஸோ அதனால் தாராளமாக இதை நீங்கள் வாங்கலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணி லோகோவை ப்ளே பண்ணுவோம் ஓகே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் ஸோ இது வந்து 350 ரூபாய்க்கு நான் வாங்கினேன் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னோடய சீப் டூல் ஸோ இதை வந்து நான் வந்து 1000 ரூபாய்க்கு வாங்கினேன் ஸோ ஆக்சுவல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய்க்கு 4 ரூபாய் கம்மி ஸோ இந்த பக்கம் இருக்கிறது ஸோ இதெல்லாம் பார்த்தாலே ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக் இருக்குது ஸோ இது வந்து ப்ரொஃபஷ்னல்ஸ் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டர்டில் இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 types ஆஃப் மெட்ரிக்ஸ்லேயும் இருக்குது ஸோ மெட்ரிக்ஸ்லேயும் 15 mm வரைக்கும் சாக்கெட்ஸ் இருக்குது ஸோ அதே மாதிரி இம்பீரியல்லையும் அதே ஈக்குவலன்ட் சைஸ்க்கு இருக்குது ஸோ இதோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரேச்சட் இருக்குது ஸோ ரேச்சட் அப்படின்றது ஒரு அருமையான மெக்கானிசம் உள்ள ஒரு விரிஞ்சுனே சொல்லலாம் ஸோ இதை வந்து நம்ம கலட்டுறதுக்கும் மாற்றுறதுக்கெல்லாம் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வித் த ஹெல்ப் ஆஃப் ரேச்சட் ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கூட என்ன கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 21 mm ஸோ 21 mm உள்ள ஒரு ஸ்பார்க் ப்ளக் கழட்டுறது கொடுக்குறாங்க ஸோ இதை வச்சு நம்ம ஆட்டோமொபைலில் இருக்க ஸ்பார்க் ப்ளக்லாம் கழட்டிக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் இதை நீட்டாக அரேஞ்ச் பண்ணுறதுக்காக வேண்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொட்டி கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பாக்ஸோட குவாலிட்டியும் பரவாயில்லாமல் இருக்குது ஸோ எவ்வளோ ஃபீச்சர்ஸையும் இதுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஸோ இதே பாக்ஸை வந்து நம்ம 600 ரூபாய்க்கு கூட அமேசானில் வாங்கலாம் பட் ப்ராடக்ட் என்னென்னா இதே ப்ராடக்ட் தான் ஸோ இதோட ப்ராடக்ட் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐவா 40-piece சாக்கெட் செட் ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம ப்ரொஃபஷ்னல் அதாவது லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கின இந்த டூல்ஸ்க்கு வருவோம் ஸோ இதில் வந்து நான் வந்து 6 types ஆஃப் சாக்கெட்ஸ் வாங்கினேன் 8 mm 10 mm 12 mm 17 mm 22 mm 23 mm ஸோ இது தான் எனக்கு தேவைப்பட்டுச்சு ஸோ நான் கடைக்கு போகிறப்பவே அந்த கடைக்கார் சொல்லிட்டாரு தம்பி இந்த மாதிரி பாக்ஸாக ஆக்சுவலி இந்த மாதிரி பாக்ஸாக தான் வாங்கலாம் அப்படின்னு போனேன் ஸோ லோக்கல் மார்க்கெட்லேயும் ஸோ அப்போவே அவர் என்ன சொன்னார்னா தம்பி இந்த மாதிரி வாங்காது இது 4000 ரூபாய் வரும் ஒரு பாக்ஸு அதாவது இந்த ப்ரொஃபஷ்னல் டூல்ஸ் வந்து 4000 ரூபா ஒரு பாக்ஸ் வரும் ஸோ உனக்கு எந்த சைஸ் தேவையோ அதை மட்டும் எழுதிட்டுவா நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு அவர் சொன்னார் ஸோ நானும் அதை வந்து என்னோடய வண்டியை கழட்டுறதுக்கெலாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மோஸ்ட் ஆஃப் த காமன்லி யூஸ்டு சைஸஸாக பார்த்து எழுதிட்டு போய் இந்த 6 டூல்ஸை வாங்கினேன் ஸோ இந்த 6 சாக்கெட்ஸை மட்டுமே வச்சு நம்ம எதையுமே கழட்ட முடியாது ஸோ அதனால் இந்த ஸ்லைடிங் பரை வாங்கினேன் ஸோ இந்த ஸ்லைடிங் பரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இதோட டார்க் ஹேண்டிலை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ மேக்ஸிமம் டார்க் வேணும்னா இந்த ஹெட்டை வந்து எண்டுக்கு கொண்டு போயிடுவேன் ஸோ மினிமம் டார்க் வேணும்னா நான் இதை நடுவில் வச்சுட்டு 2 கையை யூஸ் பண்ணி இப்படி கழட்டிக்குவேன் ஸோ இது கூட வந்து நான் ஒரு 3 மீட்டர் ஸோ 3 இன்ச் எக்ஸ்டென்ஷன் ராடு வாங்கினேன் ஸோ இதோட ஹெட் சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா 12 ஸோ இதெல்லாமே 12 mm ஹெட் சைஸ்க்குள்ளே இதில் போகும் ஸோ அதே நேரத்தில் இந்த இடத்துல இதோட ஹெட் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 6 mm ஸோ அது மட்டும் இல்லாமல் இது கூட வந்து 3 mm ஒரு அடாப்டர் கொடுக்குறாங்க ஸோ அந்த 3 mm அடாப்டர் போட்டு தான் இதில் இருக்க மோஸ்ட் ஆஃப் த சாக்கெட்ஸை நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ அதே மாதிரி தான் நம்ம ரேச்சட்லேயும் இது டைரெக்டாக இந்த சாக்கெட்ஸை யூஸ் பண்ண முடியாது ஸோ அதுக்கு வந்து இந்த ரிடியூசரை போட்டு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் ஸோ இதை போட்டு தான் நம்ம வந்து இந்த சாக்கெட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண முடியும்
ஓகே. ஸோ இப்போ வந்து ப்ரைஸை பற்றி நம்ம பார்த்தாச்சு. ஸோ இது வந்து 1000 ரூபீஸ்க்கு 4 ரூபா கம்மி. ஸோ 996 ரூபா. ஸோ இது வந்து 350 ரூபா. ஸோ இப்போ இதோட குவாலிட்டியை பற்றி பார்ப்போம். ஸோ இது ரெண்டுத்தையுமே நான் காமனாக தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மாற்றி மாற்றி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதோட லைஃப் டைம் நான் வாங்கி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 வருஷம் இருக்கும். ஸோ இது வந்து ஒரு வருஷம் 2 மாதம் இருக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இது ஆக்சுவலி நான் ப்ரெசன்டேஷனில் ஒரு சின்ன அமௌண்ட்டு ஜெயித்தேன். ஸோ அது மூலமாக இதை வாங்கினேன். ஸோ இதை பற்றி இதுதான் ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டாக வாங்கின டூல்ஸுன்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இதிலிருந்து ஒரு சாக்கெட் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இதோட சாக்கெட் சைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 mm. ஸோ இப்போ இந்த சைடில் உங்களுக்கு இந்த கிராக் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கிராக் எப்போ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3வது இல்லைன்னா 4வது வாட்டி நான் கழட்டுறப்போ வந்து இது உடஞ்சிருச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா துரு பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அதிகமாக யூஸ் பண்ண சாக்கெட் இந்த 12 mm. ஸோ இது வந்து ஆக்சுவலி துரு பிடிச்சிருக்கு. ஸோ இதிலேருந்து என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் சர்ஃபேஸ் ஃபினிஷ் வந்து கரெக்டாக இல்லை. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் எந்த வகையான ப்ரொடக்டிவ் கோட்டிங்கும் அது கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே 12 mm சாக்கெட் தான் இது. ஸோ இந்த ஒரே ஒரு சாக்கெட்டோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 ரூபா. ஸோ அதனால தான் இதை மொத்தமாக ப்ரைஸ் எல்லாம் சேர்க்குறப்ப 1000 ரூபா வந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நியர்லி இதை பார்க்க புதுசு மாதிரியே இருக்கலாம். ஆனால் இதில் வந்து நான் அதோட இதில் அதிகமாக வேலை செஞ்சுருக்கேன். ஸோ இந்த இதில் ஒரு துரு இல்லை, ஒரு ஸ்க்ராட்ச் கூட இல்லை. ஸோ பார்க்குறதுக்கும் நல்லா நீட்டாக வலுவலுன்னு இருக்குது. ஸோ இன்ன வரைக்கும் இது புதுசு மாதிரியே இருக்குது. ஆனால் இதோட லைஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியர்லி 1 வருஷமாக நான் இதை யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ என்னன்னா இது வந்து கம்ப்ளீட்லி வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ இதை வச்சும் நான் என்னால் நிறைய வேலை செஞ்சுருக்க முடியுது. ஸோ இதை நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைட் லோடு உள்ள அப்ளிகேஷனுக்கு. ஸோ அதாவது ஒரு நட்டை போல்ட்டையோ எப்போவுமே நான் ஃப்ரீக்குவெண்ட்டாக கழட்டிகிட்டே இருப்பேன், மாட்டிகிட்டே இருப்பேன். ஸோ அது ஓவர் டைட் ஆகாத அளவுக்கு இருந்துச்சுன்னா நிச்சயமாக இதை யூஸ் பண்ணலாம். இதெல்லாமே பெர்ஃபெக்ட் டூல்ஸ் தான். ஓகே. ஸோ இன்கேஸ் ஆஃப் ரொம்ப பழைய போல்ட்டை கழட்டுறேன், ஸோ துருப்பிடிச்ச ஒரு நட்டை கழட்டுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இந்த சாக்கெட்ஸ்லாம் மழுங்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஹார்டனபிலிட்டியும் இதுக்கு ரொம்ப கம்மி தான். ஸோ இன்கேஸ் இதை யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் கழட்டிடலாம். ஸோ நான் துருப்பிடிச்ச நட்டு இது எல்லாத்தையும் நான் இதை வச்சு தான் கழட்டினேன். ஸோ வந்து அது எனக்கு வந்து பெட்டர் பலன்களை கொடுத்துச்சு. ஸோ என்னோடய ஃபைனல் சஜஷன் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நான் இந்த டூல்ஸை தான் லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கின இந்த காஸ்ட்லியர் டூல்ஸை தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது வந்து நல்லா வேலை செய்யுது, பட் இருந்தாலும் இதோட லைஃப் வந்து ரொம்ப கம்மி. ஸோ 2 தட்டி 3 தட்டி யூஸ் பண்ண விட்டே அது வந்து மழுங்கிடுது. ஸோ அது வந்து வேஸ்ட் ஆஃப் காஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ சும்மா ஒரு அழகு சாதன பொருள் மாதிரி தான் அதை நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ பட் ராட்சட்டோட குவாலிட்டியெல்லாம் நல்லாயிருக்கு. ஸோ இதுவே இந்த காஸ்ட்லி டூல் வாங்கினீங்கன்னா லைஃப் லாங் உங்களுக்கு இருக்கும். ஸோ இந்த டூலில் வந்து வாங்குறப்ப இன்னொரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் நடந்துச்சு, அதை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க ஆசைப்பட்றேன். ஸோ இந்த டூலில் வந்து நான் வந்து ஒரு ப்ரெசன்டேஷனில் ஜெயித்த காஸ்ட்டில் வாங்கினேன். ஸோ வந்து 350 ரூபா, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ஈஸியாக வாங்கிட்டேன். ஆனால் இதை நான் வாங்க போகிறப்ப என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா கிட்டே வந்து 1000 ரூபா வாங்கிட்டு போனேன். ஸோ நான் ஒரு என்ன ஒரு தாட்டில் போனேன்னா இது வந்து இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும்னு எனக்கு தெரியாது. ஸோ இது எல்லாமே ஃபோர்ஜ் பண்ண மெட்டீரியல்னால தான் இது வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதையும் நீங்கள் பதிவு பண்ணிக்க விரும்புகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் குரோம் வேண்டியம் கலந்துருக்காங்க. ஸோ அதனால தான் இது வந்து 1 வருஷம் ஆனாலும் இன்னும் புதுசு மாதிரியே ரஸ்ட் ஆகாமல் இருக்குது. ஸோ இப்போ கதைக்குள்ளே போவோம். ஸோ வந்து 1000 ரூபா வாங்கிட்டு இந்த டூல்ஸ் எல்லாமே போட்டுட்டு போயிட்டேன். ஸோ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன தாட் இருந்துச்சுன்னா இது வந்து சீப்பாக தானே இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சாக்கெட்டை வாங்கிக்கலாம், அதாவது ஒரு சாக்கெட் பாக்ஸை வாங்கிக்கலாம், அதில் எல்லா சாக்கெட் இருக்கும், அதை நம்ம எப்போ வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். ஸோ அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது ஒவ்வொரு சாக்கெட்டோட விலையும் அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 8 mm சாக்கெட் 70 ரூபாவில் ஆரம்பிச்சிச்சு. ஸோ இது வந்து 23 mm. ஸோ இது தான் வாங்கினதுலேயே பெரிய சைஸ். இதோட ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 130 ரூபா. ஸோ இந்த ஒரு சாக்கெட்டோட விலை 130 ரூபா இருக்கப்போ இந்த எக்ஸ்டென்ஷன் ராட் எவ்வளோன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இந்த ஸ்லைடிங் பார் எவ்வளோ அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது வந்து காஸ்ட்டை கொண்டுட்டு போயிட்டு விட்டுருச்சு. ஸோ நான் 1000 ரூபா மட்டும்தான் வாங்கிட்டு போனேன். ஸோ வந்து ஃபைனலாக கடைக்காரர் என்ன பண்ணாருன்னா பில்லு போட்டார். ஸோ பில்லு போட்ட ஃபைனல் அமௌண்ட் எவ்வளோ அப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 996 ரூபீஸ் வந்துச்சு. ஸோ மீதி வந்து 4 ரூபா தான் தரணும் அவர் எனக்கு. ஸோ அந்த 4 ரூபாயை வச்சுட்டு நான் பஸ் ஏறி என்னால் வீட்டுக்கு வர முடியாது. ஸோ என்கிட்ட அப்போ காசு இல்லை. ஸோ நான் 1000 ரூபா மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து நான் பக்கன்னு முழிச்சுட்டு அந்த அண்ணன்ட்ட கேட்டேன், ஆனால் ஏதாச்சும் ஆஃபர் இருக்கா பார்த்து போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டேன். ஸோ உடனே அவர் வந்து என்கிட்ட கேட்டார், நீ என்னப்போ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்டார். நான் இந்த மாதிரி படிச்சுட்ருக்கேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளெலாம் கழட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டு போகலான்றேன் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன். உடனே அவர் என்ன பண்ணனா கன்னத்தில் தட்டி கொடுத்துட்டு மீதி பாக்கி வந்து 50 ரூபாயை கொடுத்தாரு. ஸோ அந்த 50 ரூபாயை வச்சு தான் வீட்டுக்கு வந்தேன் திருப்பி. ஸோ அந்த அண்ணனுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை.